சுமதி நீதி கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு நாள் சாலை ஓரம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார் புத்தர். அவருக்கு எதிரே நின்று வழிமறைத்த ஒரு கொள்ளைக்காரன், உன்னை என்னால் கொல்ல முடியும் என்கிறான். புத்தர் சிரித்து கொண்டே, அதற்கு முன்பாக என்னுடைய இறுதி ஆசை ஒன்று நிறைவேற்ற முடியுமா என்றார். என்னால் எதுவும் முடியும், உனக்கு என்ன வேண்டும் சொல், செய்கிறேன் என்று கேட்டான். வேறொன்றுமில்லை, அதோ ஒரு மரம் இருக்கிறதே பார். ஆமாம், அந்த மரத்தின் கிளையை வெட்டிவிடு. இவ்வளவுதானா? இதோ பார், ஒரே வெட்டில் அதை வீழ்த்துகிறேன். வாளை உருவினான், ஒரே வீச்சு கிளை கீழே விழுந்தது. இதோ வீழ்த்தி விட்டேன், இன்னும் நான் ஏதாவது செய்ய வேண்டுமா சொல், அதையும் செய்கிறேன் என்றான் கொள்ளைக்காரன். ஆமாம், ஒன்று பாக்கி இருக்கிறது. என்னவென்று சொல், அதையும் இப்போதே செய்து முடித்து விடுகிறேன். நீ வெட்டினாய் அல்லவா, அந்த மரத்தின் கிளையை மறுபடியும் அந்த மரத்துடன் பொருத்திவிடு, அது போதும் என்றார் புத்தர் அமைதியாக. அது யாராலும் முடியாத காரியம், உனக்கு என்ன பைத்தியமா? மறுபடியும் புன்னகைத்தவாறே புத்தர் சொன்னார், உன் வலிமையினால் மற்றவரை துன்புறுத்தி அழிக்க எண்ணுகிறாயே, நீ அல்லவா பைத்தியக்காரன்? உண்மையான வலிமையுடையவர்கள் ஒன்றை ஆக்கவும் குணப்படுத்தவும் அறிவார்கள் என்றார் புத்தர். உண்மைதான், வலிமை என்பது துண்டு பண்ணுவதல்ல, உண்டு பண்ணுவது என்பதை உணர்ந்தான். புத்தரை வணங்கினான். அவனை சரணடைய வைக்கும் வீரம் புத்தரின் அமைதியில் இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.